வணக்கம் நண்பர்களே, திருச்சியில் நிற்கிறோம்ப்பா, கண்டோன்மெண்ட்டு கான்வென்ட் ரோடு. அங்கே இருக்கிற ஆசிஃப் பிரதர்ஸ் பிரியாணி சென்டர், அங்கே தான்ப்பா சாப்பிட வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ரெஸ்டாரண்ட் பாருங்கள், பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது பார்க்கவே. இன்னைக்கு நம்ம முந்திரிகை வந்து சென்னையில் பூல் பெற்ற ஆசிஃப் பிரதர்ஸோட பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம். கூட்டிகிட்டு வந்தாங்க பிரியாணி வந்துருச்சு. பாசுமதி ரைஸ் பீஸ்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸா வச்சுருக்காங்க. ரைஸ் வந்து பாசுமதி மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இறைச்சிலாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ இதாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சூரா சம்பாரம் சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு. இது வந்து பாசுமதி ரைஸ், இது ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த பிரியாணியும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். பாபிக்கு பாபிக்கு நான் சொல்லி பாவேன்டா பிரியாணி எப்படி இருக்குது. இந்த ஒரு சாப்பாடு நான் பிரியாணி சாப்பிட்டேன், அது ரொம்ப டேஸ்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து சைடிஸ் வந்து இப்போ பார்பிக்கு ஆடி பண்ணியிருக்கோம், அப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம், வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு எப்படி இருக்கு? சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. கேட்டுவேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இது என்னது, கத்தரிக்காய் தொக்கு, கத்தரிக்காய் தொக்கு வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது, முதல்ல சாப்பிட்டேன் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் திரும்ப. இது ரொம்ப அருமையாக இருக்குது கத்தரிக்காய் தொக்கு. இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு அங்கே நாக்கு ஊறுது, அவ்வளோ டேஸ்ட்டாக. அரியாலி கபாப் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே. மேல வந்து அந்த புதினா தழை மல்லி சட்னி இதெல்லாம் வந்து நினைக்கிறேன் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வந்து ஹரிகாலி கபாப் வாங்க சாப்பிடுவோம், முதல்ல சொல்லிட்டு வாங்க சாப்பிடுவோம், சொல்லுவோம் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். ஸ்பைசியாக இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது வித்தியாசமாக டேஸ்டாக இருக்குது. சாப்பிட்டோம் ஆசிஃப் பிரதர், நல்லா இருந்துச்சு பிரியாணி. பாசுமதி ரைஸில் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. சீரா சம்பாவில் சாப்பிட்டவங்க டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆசிஃபில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக வந்து அந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவில் நீங்கள் வந்து பார்க்கிங்லாம் கிடைக்காம சிரமப்படுவீங்க, அப்படிலாம் இல்லை, பார்க்கிங்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க.
கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் நீட்டாக நீங்கள் இங்கேயே பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டு வரலாம். அப்புறம் அந்த இதை வந்து குல்கா திருச்சியில் உள்ளவங்க குல்காவில் வந்து ஆஃபர் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அறிவிச்சிருக்காங்க. காற்று வாக்கில் ரெண்டு ஆஃபர்னு அதுக்கு சொல்லியிருக்காங்க, பயன்படுத்திக்கங்க திருச்சியில் உள்ளவங்க. அவங்க குல்காவில் இந்த ஆசி பிரதர்ஸ் இங்கேயும் பிரியாணியும் அவங்க குல்காவில் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.